இடும்பாவனம் கார்த்தி, ஒரு தேர்தல் சின்னத்தை விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த உரிய காலகட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலை. அந்த காலகட்டத்துக்குள்ளே விண்ணப்பிக்க தவறிவிட்டு பாஜக தான், அண்ணா பாஜக தலைவர்கள் தான், அண்ணாமலை தான், இந்த பிஎல் சந்தோஷ் தான், அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பது எந்த விதத்தில் சரி என்கிற ஒரு கேள்வி. மற்றொன்று, திமுகவுக்கு கிடைக்க வேண்டிய பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பெறுவதற்காகத்தான் பாஜக எதிர்ப்பை நாம் தமிழர் கட்சியும் தீவிரப்படுத்துகிறது என்று சொல்கிறாங்க. இல்ல, இந்த தலைப்போட நான் முரண்படுறேன். ஏன் முரண்படுறேன் அப்படின்னா, பாஜக எதிர்ப்பை வந்து நாம் தமிழர் கட்சி தீவிரப்படுத்துது அப்படிங்கிற இந்த தலைப்பு வந்து, நாம் தமிழர் கட்சி தீவிரமா பாஜக எதிர்க்கல கடந்த காலத்துல, இப்பதான் எதிர்க்க தொடங்குது அப்படிங்கிற பொருளை தருது. அதனால தலைப்போட நான் முதல்ல முரண்படுறேன். அதை எடுத்துக்கலாம், நாம் தமிழர் கட்சி எதிர்த்துட்டு இருக்கு, இப்ப தீவிரப்படுத்துது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்ல, தீவிரமா தான் இருக்கிறோம், இப்ப தீவிரப்படுத்தல. தீவிரமா இருக்கிறீங்களா? ஆமா, 2014 என்ன சொல்றேன், 2014 வந்து குஜராத் மாடல், மோடி வந்து குஜராத்தை சிறப்பா ஆட்சி பண்ணியிருக்காரு குஜராத்ல, அதே போல இந்தியா முழுக்க ஆட்சி நடத்தணும்னா மோடிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு பரப்புரை செய்யப்பட்ட காலகட்டத்துல, 2014 நாம் தமிழக கட்சியோட பொதுக்குழு கூட்டத்துல பாஜக வந்து எது ஒன்றையும் சாதிக்க போறது இல்லை, காங்கிரஸுக்கு மாற்று பாஜக இல்ல, குஜராத் வந்து வாடகை தாய்மார்கள் அதிகப்படியா இருக்கக்கூடிய நிலம், அப்ப குஜராத்தை வளர்ச்சி பெற்ற மாநிலமாக ஏற்க முடியாது, மோடி வந்து இந்த நிலத்துல இந்த மாற்றத்தையும் சாத்தியப்படுத்த போறதுன்னு 2014 அண்ணன் சீமான் அவர்கள் பேசினாங்க. அது மட்டும் பேசல, இப்ப ஐயா காந்தராஜ் பேசுறப்ப அவர் சொல்றாரு மோடின்னு பேரை சொல்லி நாங்க பேசலையா, எவ்வளவு பெரிய பச்சை போய் ஒரு பொதுவெளில உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சொல்றாரு. அந்த மேடையில 2014 பொதுக்குழுவுல, நாம் தமிழக கட்சியின் பொதுக்குழுவுல, மோடி பிரதமராக வருவதற்கு முன்பாக ராஜபக்சே போல மோடி ஒரு இனப்படுகொலையாளர் குஜராத்தில் அதிமுக சொல்றாரு, அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு சொல்றேன் முடிக்கிறேன். அதே போல 2014 பேசுறப்ப மோடி இனப்படுகொலை செஞ்ச ஒரு இனப்படுகொலையாளர் கருத்தை 2014 நாம் தமிழக கட்சி பதிவு, பாஜக வந்து இந்துக்கள் தான் தமிழர்கள், தமிழர்கள் தான் இந்துக்கள்ங்கிறப்ப இந்திய பெருநிலத்திலேயே இந்துக்கள் இல்ல, நாங்க ஒரு தேசிய நாட்டின் மக்கள், ஒரே கட்சி நாம் தமிழக கட்சி தான். பாஜக கொண்டு வந்த அத்தனை சட்டங்கள் திட்டங்கள் எல்லாத்தையும் சமரசம் எல்லாம் இருக்கிறோம். நீங்க சொல்ற திமுக கூட பாஜகவோட பல இடங்கள்ல சமரசம் இருக்கு, நான் சொல்ல முடியும். மக்களவையில எண்ணெயை ஆதரிச்சாங்க, மாநில தன்னாட்சிக்குதான எண்ணெயை மக்களவையில ஆதரிச்சாங்க, மாநிலங்களவையில ஒற்றைமைய வரிவிப்பு கொள்கையான ஜிஎஸ்டி ஆதரிச்சாங்க, ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம்ங்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பை, அந்த சிவில் கேஸ்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பை இதே திமுக வரவேற்றுச்சு. அது மட்டும் இல்லாம செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட பல திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமர் கோயில் கட்ட நிதி கொடுத்தாங்க. அது குறித்து கேட்கிறப்ப கே என் நர்வும் ஆர் எஸ் பாடியும் சொல்றாங்க, ராமருக்கு எதிரான ஆட்கள் நாங்க இல்ல, எங்க தலைவரே ராமசாமி தான் அப்படின்னு திமுக சொல்றது. இப்படி பல இடங்கள்ல திமுக சமரசம் பண்ணிருக்கு. நான் ஆதாரம் காட்டுறேன், நான் எடுத்து காட்டுறேன், கே என் நர்வும் ஆர் எஸ் பாடியும் சொல்லிட்டாங்க, ராமருக்கு எதிரான ஆட்கள் இல்ல, எங்க தலைவரே ராமசாமி தான், ராமருக்கு சாமி ராமசாமி அப்படின்னு கே நேருவும் ஆர் எஸ் பாலையும் கூட்டாக கொடுத்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். அப்புறம் இன்னைக்கு வந்து பாஜக வலிமையா இருப்பது போல வாய் சவனால், திமுக வாய் சவனாது, எட்டு வழி சாலை திட்டம் யாரோட திட்டம் இதே, பாஜகவோட திட்டம் பரந்தூர் விமான யாரோட திட்டம் இதே பாஜகோட திட்டம், அதானி காட்டுப்பள்ளி துறைமை உரிமையாக்க யார் திட்டம் அவங்க திட்டம், புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கணும் சொல்லிட்டு புதிய கல்விக் கொள்கையிலிருந்து என்னும் எழுத்தும் அப்படின்னு பல அந்த இல்லம் தேடி கல்வின்னு பல சரத்துக்களை உரிமை எடுத்து தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்து கொண்டிருக்கிறது இதே திமுக தான். அப்ப நீங்க பாஜக எதிர்க்கிறத சொல்லி பேச்சோட சொல்றாங்க, செயல்பாட்டில் என்னும் எழுத்தாக இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், நல்ல திட்டங்களாகத்தான் இருக்கு. அது பள்ளி மாணவர்களுடைய வருகையையும் தேர்ச்சியையும் அதிகமாக தானே கொடுத்துருக்கு, அவருடைய திறனை மேம்படுத்திருந்தான்னு சொல்றாங்க. நல்ல விஷயங்கள் எதுல இருந்தாலும் எடுத்துக்கலாம்ல. நீங்க என்ன பாக்குறீங்க? நான் வர்றேன், தேசிய கல்விக் கொள்கையை நாங்க முழுமையா ஏற்கல, நாங்க மாநில கல்விக் கொள்கையை ஒன்று உருவாக்கி அதை அமலாக்க செய்யும் நீங்க தேர்தலுக்கு முன்பு, ஆனா அதிகாரத்துக்கு வந்த பிறகு புதிய கல்விக் கொள்கை எடுக்கிறீங்க, நீங்களே மாநில கல்விக் கொள்கை உருவாக்க வேண்டியதானே. அதை கடந்து சொல்றேன், இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ள சமயத்துல ஐயா உதயநிதி பேசினாங்க, உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு நிர்மலா சீதாராமனை நோக்கி கேட்டாங்க, நிர்மலா சீதாராமன் அங்கேயிருந்து கடுமையா உதயநிதியை நோக்கி பேசினாங்க, இது வாத பிரதிவாதமாக ஒரு கலைபுரமா போயிருந்துச்சு. அந்த சமயத்துல திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் ஐயா டி ஆர் பாலு டெல்லியில போய் அங்க போய் அமித்ஷா பார்த்துட்டு சொல்றாரு, மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கல,
வஞ்சிக்கிற நோக்கம் தான் அவங்க அமைச்சரை அனுப்பியிருப்பாங்களா, அவங்க குழுக்கள் அனுப்பியிருப்பாங்களா? ஒரு நிதியமைச்சர் போய் பேரிடரை பார்க்கறது இதுதான் முதல்முறை. அமித்ஷா பொறுப்புள்ள அமைச்சர், யார் சொல்றான்? திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு நிதியை பெற வேண்டும் என்பதற்காக அப்படி பேசலாம்ல. டெல்லியில சந்திச்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு நிதியை பெற வேண்டும். விமர்சனம் பண்றதை விட நிதியை பெறுவதுதான் சாமர்த்தியமாக. நிதியமைச்சர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கான நிதியை நீங்க சாமர்த்தியமா பேசி பெற்றுக்கணும் சொல்றாங்கல்ல, அது போல சாமர்த்தியமா பேசி. அப்ப உதயநிதி நிதியை பெறக்கூடாது பேசுறா, என்ன வாதம் இது? இதுல வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே இங்க பாஜக எதிர்ப்பது போல ஒரு தோற்றத்தை ஏன் காமிக்க முயற்சி பண்றாங்கன்னா, ஏழாவது முறையாக குஜராத்ல வந்து பாஜக ஆளுது. ஏழாவது முறையாக கால் நூற்றாண்டு பாஜக ஆளக்கூடிய குஜராத்ல கூட பாஜக எதிர்ப்பு பாஜக வெறுப்பு இந்த அளவுக்கு இல்லை. ஆனா ஒரு முறை கூட பாஜக ஆளாத தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு மேலோங்கி இருப்பதால பாஜக எதிர்ப்பது போல திமுக வேடம் எடுக்கிறது, அதிமுக வேடம் எடுக்கிறது. இன்னும் சொல்ல போனா 2014 பாஜகவோட கூட்டணி வைக்க இதே திமுக முயற்சி பண்ணிருக்கு. 2014 காங்கிரஸை கழட்டி விட்ட பிறகு பொதுக்குழுல காங்கிரஸோடு பாஜகவோட கூட்டணியிலே திமுக சொல்லிச்சு. ஆனா பொதுக்குழுக்கு அடுத்த நாள் ஐயா கருணாநிதி கிட்ட போய் செய்தியாளர் கேட்கிறப்ப பாஜக அழைப்பு வந்தா ஏத்துக்கீங்களா அப்படிங்கிறப்ப அது குறித்து ஆலோசிக்கப்படும். பாஜக அழைப்பு வந்தா ஆலோசிக்க என்ன இருக்குது, ஆலோசிக்கப்படும் கருணாநிதி சொன்னாரு. ஏப்ரல் மேல பார்லமெண்ட் வர்ற இந்த வேலையில டிசம்பர் மாசத்துல மோடி நல்ல நிர்வாகி, மோடி நல்லவர், நல்ல நிர்வாகத்தை கொடுத்துட்டாருன்னு வடநாட்டு ஊடகத்துக்கு புகழ்ந்து பேட்டி கொடுத்தவர் கருணாநிதி. இதை கடந்த காலத்தை பாத்தீங்கன்னா குஜராத் படுகொலையின் போது இஸ்லாமிய மக்கள் பக்கம் நிக்காம மோடியின் பக்கம் நின்றவரும் கருணாநிதி தான். அது சொன்னா பேசிக்கொண்டே போகலாம், அவ்வளவு இருக்குது. 98 வாஜ்பாய் எடுத்த கருணாநிதி 99 அதே வாஜ்பாயோட கூட்டணிக்கு போனாரு. மேலங்கிருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியை அறிவிச்சதற்காக வேடமிடுறாங்க. தேர்தல் சமயத்துல செங்கல்ல காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலன்னு பேசியது இதே திமுக. ஆனா தேர்தல் வென்றவர்களாக எந்த மோடியை நோக்கி கோபேட் மோடி என்றார்களோ அதே மோடி டெல்லிக்கு போய் அழைச்சாங்க. ஏன் அழைக்கிறீங்கன்னு டி ஆர் பால்ட்டு கேக்குறப்ப டி ஆர் பால் சொன்னாரு, வெள்ளி தட்டுல வச்சு 11 மருத்துவ கல்லூரியை மோடி கொடுத்திருக்காரு, அந்த மோடியை கூப்பிடாம யார கூப்பிடுன்னு கேட்டாரு. அப்ப தேர்தல் பரப்படையும் போது எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரணும் சொல்லி பேச நீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு முடிவா சொல்ற உடனே கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆரிய எதிர்ப்பு என்பது எங்கள் கோட்பாடு, திராவிட எதிர்ப்பு என்பது எங்கள் நிலைப்பாடு. நாங்க இதை சமரசம் பண்ண போறது இல்லை. நாங்கள் தொடக்க முதலே பாஜக எதிர்த்து கொண்டிருக்கோம். ஆனா திமுக தான் பல இடங்கள்ல சமரசம் இருக்கு. அப்புறம் நிறைவான செய்தி என்னன்னா, இதுல வந்து சின்ன முறையில வந்து யாரு முதல்ல விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சின்னம் அப்படின்னு கிடையாது. அவங்களே சில விதிகளை கொடுத்துருக்காங்க. முந்தைய தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட கட்சி ஒரு விழுக்காடுக்கு மேல வாக்கு வாங்கினா அந்த கட்சிக்கு முதன்மைத்துவம் கொடுத்து சின்னத்தை வழங்க, ரெண்டு தேர்தலில் போட்டிட்டு வரவு செலவு தாக்கல் பண்ணிருக்கணும், இல்ல 3 வந்து அந்த வரியெல்லாம் கட்டி வரவு செலவு தாக்கல் பண்ணிருக்கணும்னு பல விதிகளை பல வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுப்பது இதே தேர்தல் ஆணையம். ஆனா அந்த எந்த வழிகாட்டு நெறிமுறைக்கு உட்படாத ஒரு கட்சிக்கு தூக்கி வந்து சின்னதை கொடுக்குறாங்க. அந்த கர்நாடகத்தை சேர்ந்த அந்த அமைப்பு கர்நாடகாவில கேஸ் சென்டர்ல போட்டி போடுது, ஆனா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில விவசாய சின்னத்தை ஏன் விட்டுருக்குது கேட்டா அவரே சொல்றாரு, நான் விவசாய சின்னத்தை கேட்கல, எனக்கு தேர்தல் தான் கொடுச்சுங்கிறாரு. அப்ப நோக்கம் வந்து விவசாய சின்னத்தை திட்டமிட்டு பறிக்கிறேன். தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு, அதுக்கு எப்படி பாஜக தலைவர்கள் பொறுப்பாவார்கள்? நீங்க அவங்களை நோக்கி கேள்வி வைக்கிறீங்க, அவங்களுக்கு தெரியாம நடந்திருக்குமா? பிஎல் சந்தோஷத்துக்கு தெரிஞ்சிருக்காதா, திரு அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்காதான்னு நீங்க கேக்குறீங்களே. அதுக்குதான் அண்ணாமலை சொல்றாரு, நாங்க என்ன கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் நீங்க விண்ணப்பிக்காதீங்கன்னு சொன்னோம், நீங்க விண்ணப்பிக்காம விட்டதுக்கு எங்க மேல ஏன் பழிய போறீங்கன்னு சொல்றாரு. மத்திய வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, அப்புறம் மத்திய புலனாய்வுத்துறை, தேர்தல் ஆணையம், உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம்னு இந்த தன்னாட்சி அமைப்புகள் எல்லாம் பாஜக அதிகாரத்துக்கு வந்த பிறகாக தன்னாட்சி உரிமையை உற்றுமுழுதாக இழந்துருச்சு. இன்னைக்கு பாஜகவின் கைப்பாவிகளாக எல்லாமே மாறிடுச்சு. நான் கேட்கிறேன், என்ஐஏ விசாரணை வந்து நாம் திருமண கட்சியோட நிர்வாகிகள் வீடுகளுக்கு
என்ன விசாரணை நடந்துச்சு, அழைப்பாணை கொடுத்து எங்களை எல்லாம் விசாரணை கூப்பிட்டாங்க, 8 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க. நானும் விசாரணைக்கு போயிட்டு வந்தேன், நான் போயிட்டு வந்தேன். இப்ப என்ன என்ன கேட்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி தான், அதாவது வெளிநாட்டுல இருந்து சீலன் முருகன் ஒருத்தர் கூப்பிட்டாரு, எதுக்கு கூப்பிட்டாருன்னு கேட்கறாங்க. நான் கூப்பிட்டு அந்த அழைப்பு கூட எடுக்கல, தவறி அழைப்பு தான். ஒரு தவறி அழைப்புக்காக என்ன கூப்பிட்டு வந்து 8 மணி நேரம் விசாரணை பண்றாங்கன்னா, இந்த தவறி அழைப்பு ஒருவேளை அண்ணாமலைக்கும் சச்சராஜாவுக்கு வந்திருந்தா, அண்ணாமலைக்கும் சச்சராஜாவுக்கும் வந்து சம்மன் கொடுத்து என்னைய விசாரணை பண்ணுமா? தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்காரு, வரப்போறாரு அப்படின்னு ஐயா நெடுமாற சொன்னாங்க. அப்ப அவர் வீட்டுக்கு என்னைய போகல, போகணும்னு சொல்ல வரல, போகணும்னு சொல்ல வரல. துவாரகா வரப்போறாங்க அப்படின்னு அண்ணா வா கௌதம் சொன்னாங்க, அங்கேயும் என்னைய போகல, போகணும்னு நான் சொல்ல வரல அங்கேயும். ஆனா அதே சமயத்துல யாரோ ஒருத்தர் அழைப்புக்காக என்னைய விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? காரணம் என்னன்னா, நாம் தமிழக கட்சியை முடக்கணும், நாம் தமிழக கட்சி நெருக்கடி தரணும். அதுக்கு என்னையே விவசாயத்தை குறைக்கிறது எல்லாத்தையும் பண்றீங்க. நான் மக்கள் மன்றத்துல பேசலாம், துணிந்து சொல்றேன், தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம், இன்னும் நேரம் இருக்கு, நம்ம பேசலாம்.